கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் என பெயரமைய காரணமான நாகராஜ கோவிலில் ஆவணி முதல் ஞாயிற்றுக்கிழமையான இன்று தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் கேரள மாநிலத்திலிருந்தும் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருமண தடை தோஷம் நீங்கவும் குழந்தை பாக்கியம் வேண்டியும் 100க்கும் மேற்பட்ட நாகர் சிலைகளுக்கு பாலபிஷேகம் செய்து மஞ்சள் பொடி தூவி வழிபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் அமைந்துள்ள அருள்மிகு நாகராஜா திருக்கோவிலில் ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமைகளில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதும் இந்த வருடத்தில் முதல் ஆவணி ஞாயிற்றுக்கிழமையான இன்று அதிகாலை முதலே பக்தர்கள் குடும்பத்துடன் கோவிலுக்கு வருகை தந்து அருள்மிகு நாகராஜா, ஆனந்த கிருஷ்ணன், சாஸ்தா, அம்பாள் முருகன் உள்ளிட்ட தெய்வங்களை வழிபட்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி சென்றனர். ஆவணி ஞாயிற்றுக்கிழமைகளில் பக்தர்கள் வருகையை எதிர்பார்த்து நாகராஜா திடலில் பால், மஞ்சள், பூ ஆகியவை விற்பதற்கு ஏராளமான கடைகளும் அமைக்கப்பட்டிருந்தன. பக்தர்களின் பாதுகாப்புக்கான ஏராளமான போலீசரும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். கைகால் மட்டும் பூல வைக்கிறீங்க, அச்சனை வைக்கிறீங்க, அச்சனை வைக்கிறமா, கைகால் மட்டும் பூல வைக்கிறீங்க, கைகால் மட்டும் பூல வைக்கி அச்சனை வைக்கிறீங்க. அச்சனை வைக்கிறீங்க, கைகால் மட்டும் பூல வைக்கி.